சிந்தியுங்கள், சிந்தை தெளியும். உங்களுக்கு நிகழ்ந்த துன்பங்களை தீமைகளை நன்மை என்று கருதும் மனதிடம் வேண்டும். ஏனெனில் எந்த பிறவியின் வினையோ இப்போது வந்துள்ளது என்று அதில் துணிந்து நிற்க வேண்டும். அதனால் உண்டான பிறவி பிணியை கடைத்தெற்றவே நீங்கள் அவதரித்துள்ளீர்கள் என்பதனை உணர்ந்து இருப்பதை ஏற்று வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இயற்கையோடு ஒன்றி பேதமின்றி எவ்வுயிரும் தம்முயிராக கருதும் மனத்தானாக இருத்தல் வேண்டும். அதன் வழியில் நீங்கள் காணும் அனுபவங்களே உங்களுக்கு உண்மை ஞானத்தை கொடுக்கும். நிறைவில் உங்களுள் பெருங்கருணையான அருட்பெருஞ்சோதியைக் கண்டு அதனோடு ஐக்கியமாகலாம். உங்கள் உள்ளிருக்கும் பதியான சிவத்தை, தலைவனை, பரம்பொருளை, பெருங்கருணை உடையவனை நீங்கள் தரிசிக்க ஏதுவாக நல்ல ஒழுக்கங்களை கடைபிடித்து இந்த வாழ்வின் தருணத்தை தவறவிட்டு விடாமல் கடைத்தேற வேண்டும். தீமையெல்லாம் நன்மை என்றே திருவுளங்கொண்டருளி சிறியேனு கருளமுதம் தெளிவளித்த திறத்தை ஆமயம் தீர் இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியை ஓர் ஓமையவன் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்த ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நாமருவி இரவாத நலம்பெறலாம். உலகீர் நல்ல ஒரு தருணம் இது வல்லை வம்மீன் நீரே. திருவருட்பா, உங்களின் நல்ல உணர்வின் ஆற்றலே உங்களை இங்கு இயக்குகின்ற அற்புத சக்தியாகும். அதுவே உங்களுடைய வாழ்வை பிரகாசமாக மாற்றவும் ஒளிமயமானதாக ஆக்கவும் உங்களுக்கு இந்த பிறவியை அளித்துள்ளது. நீங்கள் விதைப்பதுதான் இங்கு விளையும். இங்கு ஏற்றத்தாழ்வுகளை விதைத்து பேதம் கற்பித்து உங்களை மயக்க வைத்து உங்களுக்கே தெரியாமல் உங்களின் தோட்டத்தில் மாற்றான் விதையை விதைத்து விட்டதால் அதை நீங்கள் அறுவடை செய்து வாழ்வதால் இறையுணர்வு பெறாமல் சிதைந்து போய் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இன்று ஒரு நல்ல விதையினை விதைத்தால் அது பற்பல நல்ல விதைகளை உண்டாக்கும். அதனை நீங்கள் பொறுத்திருந்து அறுவடை செய்யும்போது உங்கள் சுற்றத்திற்கும் நல்விதையே கிடைக்கப் பெறும். அதுபோன்றுதான் நீங்கள் பிறரிடம் விதைக்கும் விதையை பொறுத்துதான் நன்மையும் தீமையும் பல மடங்காக உங்களுக்கு திரும்ப அனுபவிக்கும்படி கிடைக்கின்றது. நன்மைகளை பிறரிடம் விதைப்பது என்பதுவே தர்மம். அதை விடுத்து சாதி, சமய பேதம், ஏற்றத்தாழ்வு என்ற தீமைகள் விதைத்தீரானால் அது அதர்மமாகும். ஆதலின் நீங்கள் யாரிடமும் தீமைகளை விதைப்பதை தவிர்த்து நன்மை தருபவைகளை மட்டும் உணர்ந்து விதைப்பீரானால் உங்களுக்கு நன்மை நடக்கும். பிறவி பிணியை நீக்கவும் வழியாக அமையும். இவ்வுலகம் உங்களுக்கு இங்கு கற்றுக் கொடுக்கும் அனுபவத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதனை ஓர் நற்பாடமாகவே கருதி உங்களை மென்மேலும் புனிதமாக்கி தர்ம நெறியில் மட்டும் பயணித்து கொண்டிருங்கள். நிச்சயம் உங்களுக்கு மெய்யான இன்பம் மெய்யில் கிடைக்கப் பெறும். நீங்களே உங்களுள் மெய்யான குருவை பற்றி கொண்டு பரத்தை அடையலாம் என்கிறது திருவாசகம். நீங்கள்தான் உங்களின் சுற்றம். நீங்கள்தான் இங்கு எல்லாம் விதைத்துள்ளீர்கள். இந்த உலகியல் பாடம் பயின்று யாது வேண்டுவன வேண்டாதென உணர்ந்து நடக்க வேண்டியது உங்களின் சித்தம் மட்டுமே. நீங்கள் கண்ட பாச பந்தங்கள் சுற்றம் அனைத்தும் மாயையே என்பதனை உணர்வதுதான் உங்களின் ஞானம். அதன்பின் பொய்யை நீக்கி மெய்யை ஏற்று நடப்பதிலே குறியாக இருக்க வேண்டும் உங்களின் கவனம். அதற்கும் வள்ளல் பெருமானார் கூறுகிறார், தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்னமாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவந்தன் குறிப்பே குறிகொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கு புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. அன்புடையவர்களே, இங்கு மாய்ந்து போவது பெருங்காரியமே இல்லை. அது 1.5 நிமிட வேலைதான். அதோடு எல்லாம் முடிந்துவிடும். நீங்கள் இல்லை என்றால் பெரியதாக கருதிய எதுவும் உங்களுக்கு இல்லாமல் ஆகிவிடும். இதுதான் உண்மை. ஆனால் இனி எந்த காலத்தில் இந்த பூமியில் வாழ்வதற்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது? உங்களின் ஆன்மா இறந்த பிறகு எங்கு அலையப் போகின்றது என்று பிறரின் மரணத்தை பார்க்கும்போது பேரண்டம் பாடம் கற்றுக் கொடுக்கின்றது. ஆக விழித்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு இங்கு கிடைத்த வாழ்வை மரணமில்லா பெருவாழ்வாக மாற்ற வேண்டும் என்று பயணியுங்கள். அதை விடுத்து விரைவில் உங்களை நீங்களே முடித்துக் கொள்வதற்காக இத்தனை சிரமங்கள் பட வேண்டியதில்லை. நீங்கள் இத்தனை சுமைகளையும் துன்பங்களையும் தூக்கிச் சுமந்துள்ளீர்கள். நீங்கள் உங்களை சார்ந்தவர்களிடம் பொருட்களை கொடுத்துவிட்டு போகலாம். ஆனால் உங்களின் மெய்ப்பொருளான சீவனை பேணிக்காக்க வந்து கடை தேற்றவே இந்த உங்களின் பிறப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓர் எறும்பை பிடித்து தண்ணீரில் போட்டால் அது கடைசி மூச்சு வரைக்கும் போராடி பார்த்துவிட்டுத்தான் சாகிறது. ஒரு மீனை தூக்கி தரையில் வீசினால் அதுவும் கடைசி மூச்சு வரைக்கும் மூச்சை கட்டி பார்த்து விடுகிறது. மனிதர்கள் உங்களுக்கு என்ன, நீங்கள் மட்டும் ஏன் இடையிலேயே மூச்சை நிறுத்தி கொள்ள வேண்டும்? உங்களிடம் உயரிய உயிர் இருக்கிறது அல்லவா? அது இல்லையெனில் நீங்கள் இல்லை என்ற தெளிவான சிந்தனை இருக்கிறது அல்லவா? அது போதும், நீங்கள் எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம். யார் எதிர்த்தாலும் மோதி பார்த்து விடலாம் என்று விழிப்புடன் இருங்கள். இந்த நம்பிக்கைதான் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் முயற்சித்து பார்த்துவிட்டேன், இனி வாய்ப்பில்லை என்று சொல்வது கூட அவநம்பிக்கையாகிவிடும். அதை உடைத்து நொறுக்கினால் போதும், அந்த சுவருக்கு அப்பால் காத்திருக்கும் வெற்றி நிச்சயமாக உங்களுக்குத்தான். இவ்வுலகம் சும்மாயிரு என்று சிலரை பார்த்து சொல்லும். உங்களால் அப்படி சும்மாயிருக்க துணிவு இருக்க வேண்டும். அந்த துணிவு முதலில் உங்களிடம் இருக்க வேண்டும். அப்படி உங்களிடமே நீங்களே சும்மாயிரு என்று சொல்ல துணிந்துவிட்டால் இங்கு கண்டவற்றை சிந்தித்து கொண்டிருக்க மாட்டீர்கள். உண்மையில் உங்களின் மனமே உங்களிடம் சும்மாயிரு என்று சொல்லும். கடந்து போனவற்றை எல்லாம் ஏன் தோண்டி எடுத்து சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று உங்களை கேட்கும். இப்போது இதை யோசித்து என்ன செய்ய போகிறாய், சும்மாயிரு என்று சொல்லும். உங்களுக்கு இங்கு பிடிக்காததை பற்றி வீணாக சிந்திக்காமல் உங்களை இப்போது பிடித்துள்ள வினையை தீர்க்க சும்மாயிருந்தால் தன்னாலே எல்லாம் மாறிப்போகும். இப்படி உங்களுள் உங்களிடம் சும்மாயிரு என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும், உங்களின் வாழ்க்கையே ஆனந்தமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாறிவிடும். யாரிடமும் சாதி மத பேதம் உண்டாகாது. ஏனெனில் சாதி பேதம் பாகுபாடு பார்ப்பவனுக்கு சோதி வேறாகும் என்கிறார் குதம்பை சித்தர். உங்கள் வாழ்வில் பொறுமையோடு பயணித்தால் நீங்கள் பொருட்பட வாழலாம். பொறுமையோடு பயணித்தால் பொருளற்ற வாழ்வை வாழ்ந்து மரணித்து போவீர்கள். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நிகழ்வில் பொறுமையுடன் நில்லுங்கள். உங்களுள் உள்ள ஜோதி விழித்து அது அருளாட்சி நடத்தும். சிந்தித்து சிறப்போடு வாழு. பிறர் சிறப்புடன் வாழ வழியாக வாழு. என் கையில ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்ப இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள். சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள். சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23